ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 13 ப்ரோன்னு சொல்லிட்டு செம்மையான மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஹெல்த்லாம் செம்மையாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைலுக்கான தகுதியே வந்து அந்த பேட்ரி தான், பேட்ரி தான் வந்து நம்ம அது என்ன யூசேஜின்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக தரோம், 66,000 ரூபா, அதாவது 66,000. இது இதோட இன்பில்டு வந்து பார்த்திங்கன்னா 256 GB தானே, இது 256 GB, அதாவது 256 GB இன்பில்டு. மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டென்ட்டு கிராச்சின்னு எதுவுமே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 66,000 ரூபாய்க்கு கண்ணை மூடிடுவாங்களா. எதனால நான் சொல்கிறேன்னா, இந்த மொபைல் வந்து அந்தளவுக்கு வந்து ப்ரெஸ் கண்டிஷனாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்குது. ஸோ ஒரு மொபைல் நம்ம பார்க்கும்போதே ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மொபைலை கெஸ் பண்ணதை வச்சு தான் நம்ம விலை பேச முடியும். ஒரு வியாபாரி வந்து எதையுமே சரி பார்த்தாலே அப்படி மின்னல் வேகத்தில் விலையை கண்டுபிடிச்சிருவாங்க, விலையை சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதை வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். இதை ஒரு வியாபாரி வாங்கினான்னா 60,000 ரூபாய் கம்மி விற்க மாட்டான், 58,000 ரூபா 59,000 ரூபா அவன் வந்து கைமாற்றி கூட தான் பார்ப்பான். எப்படி பார்த்தாலும் இது 66,000 ரூபான்றது ஸோ ரொம்ப ஜென்யூனே. இதோட மோசமான பீஸ்லாம் கூட உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு தராங்க. இதோட பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம் வரீங்க, பேட்ரி ஹெல்த்தையும் நான் காமிச்சிட்றேன். ஏன்னா ஒரு ஒரு நமக்கு வரும்போது பயன்படுத்தினா தான் பாஸ் இது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே, நேரம் பக்காவாக இருக்குது. ஸோ இதில் எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைலை நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இதில் வந்து பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம் வரீங்க, நான் காமிச்சிட்றேன். 87. ஸோ பேட்ரி ஹெல்த்து 87 இருக்குது. 80க்கு கீழே போனால் தான் பேட்டரியோட அந்த ஸ்ட்ரென்த்து குறையும். பேட்ரி மட்டுமே தனியாக வாங்க போனால், சப்போஸ் இந்த பேட்ரி 70 கிலோ தாண்டிடுச்சுன்னா நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஸோ எப்படி பார்த்தாலும் அதுவே வந்து உங்களுக்கு 6 நாளைக்கு தாங்கும். 70 கிலோ போனாலே ஒரு ஃபோனோட விலை மதிப்பு வந்து அந்த பேட்ரி பேக்கப் வந்து, ஸோ ஒரு 8 ஹவர்ஸ் உரிமாவது தாங்கும். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூமே கிடையாது. பேட்ரி ஹெல்த்தே வந்து உங்களுக்கு 87 இருக்குது. எக்காரணம் கொண்டு இந்த மொபைலை வந்து வெளியில் கொடுத்து சர்வீஸ் போல. ஸோ அதை வந்து நம்ம ஒரு வியாபாரியாக இருக்கனால நம்மளால் கணிக்க முடியும். ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொடுப்பாது, இந்த ஸ்க்ரூவை மட்டும். ஏன்னா நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் அந்த மொபைலில் உள்ள ஸ்க்ரூவை தான் பார்க்கணும். ஒரு செகண்ட்ஸ் மொபைல் வாங்குறோன்னா அந்த ஸ்க்ரூ தான் மெயின். ஸோ அதில் ஏதாவது வந்து கலட்டின மாதிரி இருக்கா, டைட் பண்ணியிருக்காங்களா, ரிமூவ் பண்ணியிருக்காங்களா, அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இதில் வந்து மெயினாக வந்து இந்த ட்ரூ டோனுன்றது ஒரு பெரிய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம எதுக்காக பார்க்குறோன்னா வந்து ட்ரூ டோன் எப்படிப்பா பார்க்குறது, இதாக இருக்கு வந்துச்சு. ஸோ ட்ரூ டோன் தான் வந்து அந்த மொபைலை வந்து வெளியில் எடுத்து சர்வீஸ் போகலன்றதை காட்டுறது, சரிங்களா. அதே மாதிரி ஒன்று ஒன்று பார்ப்பாங்க, இந்த இதில் ஊதுவாங்க, இது ஊதிப்பாங்க, சிம் கார்டை கலட்டிட்டு, அதான் இந்த சிம் கார்டை கலட்டிட்டு இதை ஊதுவாங்க, இந்த இடத்துல ஊதுவாங்க. எந்த இடம் ஊதுறது இந்த இடத்துல ஊதுவாங்க, சிம் ட்ரையை கழட்டிட்டு இந்த இடத்துல ஊதுவாங்க. காற்று எங்கேயாவது வெளியில் போதான்னு பார்ப்பாங்க. காற்று வெளியில் போகலன்னா இந்த மொபைல் வந்து சர்வீஸ் போகலன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வாங்கணும். ஒரு மொபைல் செகண்ட்ஸ் வாங்குறது பெருசில்ல. ஸோ அந்த மொபைலை வந்து நம்ம வந்து நல்ல மொபைலாக வாங்கணும், அதுதான் மெயின். ஏன்னா அதுக்கு நீங்கள் புது மொபைலை வாங்கிட்டு போயிடலாம்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மொபைலை நீங்கள் 66,000 ரூபா கொடுத்து வாங்கினாலும் வர்த்து, சரிங்களா. 256 GB பேட்ரி ஹெல்த், 87. ஸோ பாக்ஸோடு இருக்குது. ஸோ இது நல்ல மொபைலே, நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்தடுத்து 2 மொபைல் வந்திருக்கு, அதையும் நான் விளம்பரம் போடுறேன், பாருங்கள்.